அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வட திருமுல்லை வாயில இருக்க பச்சையம்மன் கோயிலை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். திருமுல்லை வாயில இருக்க கொடியடையம்மன் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே இந்த பச்சையம்மன் கோயில் இருக்குங்க. பார்வதி தேவி தவம் செய்ய தேர்வு செய்த அற்புத திருத்தலம் தான் இந்த திருமுல்லை வாயில இருக்க பச்சையம்மன் கோயில். சென்னை அடுத்துள்ள வட திருமுல்லை வாயிலில் பச்சையம்மன் திருத்தலமானது அம்பத்தூரிலிருந்து ஆவடிக்கு செல்லும் சாலையில் அமைஞ்சிருக்கு. இந்தியாவில் உள்ள அம்மன் சன்னதிகளில் அம்மன் வடிவங்கள் பல்வேறு வகையில் இருந்தாலும் ஒரு சில வடிவங்களில் காட்சி தரும் அம்மன் மிகவும் சக்தியும் அற்புத ஆற்றலும் படைத்து விளங்குவார்கள். அந்த வகையில் பச்சையம்மன் வழிபாடு என்பது மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது. பல்வேறு சிறப்புகள் நிறைந்த இந்த பச்சைமலை அம்மன் கோயில் சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பே சிறப்புடன் திகழ்கிறது. அன்னை பார்வதி இமயமலையிலிருந்து மரகத வள்ளியாக வந்து சென்னை திருமுல்லை வாயிலில் குடிக்கொண்டதால் இங்கு அம்மனை பச்சைமலை அம்மன் என அழைத்து வழிபடுகிறார்கள் பக்தர்கள். பச்சையம்மன் கோயிலோட வரலாறு பார்த்தீங்கன்னா, சிவனும் பார்வதியும் கைலாயத்தில் வீற்றிருக்கும் போது அங்கு வந்த சிவபக்தனான பிருங்கு மாமுனிவர் வண்டாக மாறி சிவனை மட்டும் வலம் வந்து வழிபட்டு சென்றார். சிவசக்தியான பார்வதி தேவி இருவரையும் வணங்காமல் சிவனை மட்டும் பிரிந்து வணங்கி செல்வது நியாயமில்லை என வாதித்ததோடு, இது போன்ற தவறு இனி ஏற்படாமல் இருக்க சிவனின் உடலில் சரிபாதி வேண்டுமென வேண்டினார். அதற்கு சிவபெருமான் உடனே செவி மடுக்கவில்லை. அன்னைக்கு ஒரு யோசனை தோன்றியது. கடும் தவம் இருந்தால் இவரிடம் வேண்டிய வரத்தினை பெறலாம் என முடிவு செய்து பூமியில் தவம் இருக்க முடிவு செய்தார். காவி உடை ருத்ராட்சம் சடை தரித்து பூலோகத்திற்கு வந்து தவம் செய்ய சரியான இடத்தை தேடினார். இமயம் தொடங்கி ராமேஸ்வரம் கன்னியாகுமரி வரை அனைத்து தலங்களிலும் நீராடி சிவபெருமான் குடிக்கொண்டுள்ள தலங்களில் சிவபூஜை செய்ய கிளம்பினார். பார்வதியுடன் அவருடைய தோழிகளான 64 யோகினியர்கள் துணையாக வந்தார்கள். வழியில் தவம் செய்ய தேர்ந்தெடுத்த திருமுல்லை வாயில் எனும் இடத்தில் உமையம்மை சிவகங்கை சூரிய புஷ்கரணி என்னும் சக்தி தீர்த்தத்தை உருவாக்கினார். அந்த திருக்குளத்தின் கரையில் மக்களுக்கும் தேவர்களுக்கும் அல்லல் கொடுத்து வந்த அதாசுரனையும் அவனது படைத்துணை மகாபூதத்தையும் அளித்தார். அங்கு கோயில் அமைத்து சிவபூஜை செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம்தான் இன்று நாம் வழிபாடு செய்யும் பச்சையம்மன் திருத்தலமாகும். இக்கோயிலில் ஒரே நேரத்தில் பெருமாள், விநாயகர், பைரவர், மகாலட்சுமி, வேங்கடமலை நாச்சியார், சரஸ்வதி, பூங்குரத்தி நாச்சியார், இந்திராணி, ஆனைக்குரத்தி, மன்மதன்ரதி, வாழ்முனி, சுகரிஷி, கருடாழ்வார், செம்முனி, கருமுனி, முத்துமுனி, வேதமுனி, நாதமுனி, சடாமுனி, யோகினி போன்ற பல தெய்வங்களின் அருளை ஒன்று சேர கிடைக்கும் ஒரே இடம் இந்த பச்சையம்மன் கோயில். இதற்கு பல்வேறு சான்றுகளும் காரண காரியங்களும் உண்டு. பச்சையம்மன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருப்பதற்கு மேற்கண்ட அனைவரும் பச்சையம்மனுடன் இருந்து உதவி புரிந்தனர். அம்மனுக்கு தவம் நிறைவடையும் போது மேற்கண்ட அனைவரும் அம்மனுக்கு துணையாக இருந்ததால் பச்சையம்மன் கோவில் கொண்டுள்ள அனைத்து இடங்களிலும் இவர்கள் அம்மனுக்கு பாதுகாப்பாக இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் பச்சையம்மன் பக்தர்களுக்கு இவர்கள் பாதுகாப்பு தருகின்றனர். இதன் காரணமாகத்தான் பேய், பிசாசு, பில்லி, சூனியம், சாபம் போன்றவற்றால் அவதிப்படுபவர்கள் பச்சையம்மனை நாடி வழிபாடு செய்கின்றனர். அம்மன் வழிபட்ட திருத்தலங்கள் பல தமிழகத்தில் உள்ளது. ஒவ்வொரு தலத்திலும் ஒவ்வொரு நிகழ்வுகள் நிகழ்த்தப்பட்டதாகவும் புராணங்களில் கூறப்படுகிறது. சென்னையில் சுற்றி சுமார் 15 பச்சையம்மன் தலங்கள் உள்ளது. அதில் மிகவும் பழமையான, புராண தொடர்பு மிகுந்த சென்னை ஆவடி செல்லும் வழியில் திருமுல்லை வாயிலில் அமைந்துள்ள பச்சையம்மன் தலம். இந்த கோயிலில் மன்மதன் ரதி, பெருமாள், முடியாள் அழகிய பூங்குரத்தி, விநாயகர், பைரவர் ஆகியோருடன் திருமால் பெரிய மீசையுடன் வாழ்முனியாக அமர்ந்திருக்கிறார். எதிரில் சுகரிஷியுடன் கருடாழ்வாரும் துணை நிற்கின்றனர். செம்முனி, கருமுனி, முத்துமுனி, வேதமுனி, நாதமுனி, சடாமுனி ஆகிய 6 முனிகளும் அமர்ந்து காவல் காக்கின்றன. எதிரே அவர்களுக்கு குதிரை முதலிய வாகனங்கள் தயார் நிலையில் அணிவகுத்து நிற்கின்றன. எதிரில் கௌதம முனிவர் சிவலிங்க உருவோடு நின்ற கோலத்தில் அருள, அவருக்கு வலப்புறம் பச்சையம்மன் தவக்காலத்தில் வழிபட்ட மன்னாதீஸ்வரர், அகோர வீரபுத்திரர் சன்னதிகள் உள்ளன. இங்குள்ள வானொலி நிலைய வளாகத்தில் உள்ள அம்மனின் காலடி பக்தர்களால் வணங்கப்படுகிறது. சுமார் 900 ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளானூர் சிற்றரசன் ஒருவர் நோய்வாய்ப்பட்டார். அவரின் நோய் குணமாக குறிக்கேட்டனர். அப்போது பூலோகத்தில் அம்பாளின் காலடி பட்ட இடமான திருமுல்லை வாயில் சென்று ஒரு நாள் இரவு தங்கும்படி கூறியுள்ளனர். இதனை அடுத்து அவர் தான் தினமும் பூஜை செய்யும் அம்பாள் சிலையுடன் திருமுல்லை வாயிலுக்கு சென்று தங்கினார்.
மறுநாள் காலையில் தன் நோய் குணமானதை கண்டு அரசர் ஆச்சரியப்பட்டார். பின்னர் அங்கிருந்து புறப்படும் போது அம்பாள் சிலையை எடுக்க முயன்றார். ஆனால் சிலையை அசைக்க கூட முடியவில்லை. இதனால் அம்பாள் அங்கேயே தங்கி அருள் புரிய விரும்பியதாக கருதி அங்கேயே அவருக்கு சிறிய கோயில் ஒன்றை எழுப்பினார். தற்போது இந்து சமய அறநிலைத்துறையுடன் கட்டுப்பாட்டில் உள்ளது இக்கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றதாக விளங்குகிறது. அம்பாள் பச்சையம்மனாகவும் இறைவன் மன்னாதீஸ்வரராகவும் அருள்பாலிக்கின்றனர். இந்த கோயில் வளாகத்தில் வராகி, அயங்கிரீவர், காயத்ரி, காத்தாயி, துர்க்கை, உக்ரவீரன், வீராட்சி, விஸ்வரூப மகாவிஷ்ணு, சப்த ரிஷிகள் உள்ளிட்ட சன்னதிகள் உள்ளன. இப்பகுதியிலுள்ள மக்களுக்கு பச்சையம்மன் குலதெய்வமாக விளங்குகிறாள். செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு, அமாவாசை, பௌர்ணமி ஆகியவை சிறப்பு தரிசனம் செய்ய சிறந்த நாட்களாக கருதப்படுகிறது. அம்மன் திருத்தலங்களில் நடைபெறும் ஆடி மற்றும் நவராத்திரி போன்ற அனைத்து திருநாட்களும் இங்கு சிறப்பான பூஜை நடைபெறுகிறது. கோயிலை சுற்றி வரும்போதே பார்த்தீங்கன்னா அவ்வளவு பிரம்மாண்டமான சிலைகள் அற்புதமாக அழகாக இருக்குது. கோயிலை சுற்றி வரும்போதே பார்த்தீங்கன்னா அம்மனுடைய தல வரலாறை அங்கே பார்க்கலாம். இதே மாதிரி பச்சையம்மன் கோயில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்க பர்வதமலைக்கு ஏறுறதுக்கு முன்னாடி அடிவாரத்தில் பச்சையம்மன் கோயிலும் இந்த ஆறு முனிகளும் நம்ம அங்கே பார்க்கலாம். அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் இருக்கிறது ரொம்பவே பிரமிப்பாக இருக்குது. இங்கே கோயிலில் மந்திரிச்சு கட்டுறதுக்கு தாயத்து கயிறெல்லாம் விற்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு திருஷ்டிக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்து கட்டலாம். செவ்வாய், வெள்ளி, பௌர்ணமி, அமாவாசை, திருவிழா சமயத்துலலாம் வந்தீங்கன்னா இங்கே கூட்டம் நிற்கவே முடியாதுங்க, அவ்வளோ கூட்டம் இருக்கும். நாங்கள் போயிருந்தபோது கோயில் காலியாக இருந்தது. நாங்கள் நிதானமாக எல்லாத்தையுமே பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். நீங்கள் திருமுல்லை வாயிலுக்கு வந்தீங்கன்னா கொடியடையம்மன் கோயிலுக்கு போயிட்டு வர வழியில் பச்சையம்மன் கோயிலையும் வந்து தரிசனம் பண்ணுங்கள். அவ்வளோ அற்புதமாக இருக்குது. கோயில் திறந்திருக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து மதியம் 12 மணி முதல் மாலை 4:30 மணிலேருந்து இரவு 8:30 மணி வரையும் திறந்திருக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.